ஹலோ விவாஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையில் வந்துக்கிட்டு அரச சேவைகள் மற்றும் மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சினால் வந்துக்கிட்டு பட்டதாரி அதாவது பட்டதாரிகளுக்கு பட்டதாரி பயிலினர்கள் என்று சொல்லி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒன் இயர் அவங்களுக்கு டெம்பரரி ட்ரெயினியாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு பிறகு அவர்களுடைய டேட்டா கலெக்ஷன் சம்பந்தமான ஒரு டேட்டா பேஸோண்ட அவங்க அறிமுகப்படுத்தினாங்க இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் சேவிஸால் இதில் எப்படி நாங்கள் டேட்டாவை வந்துக்கிட்டு என்டர் பண்ணுற எப்படி லொக்கின் பண்ணுறங்கிற சம்மந்தமான வீடியோ ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ சம்மந்தமான லிங்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இதில் யூசர் நேமுக்கு போய்ட்டு எப்படி நாங்கள் எங்களுடைய யூசர் நேமை பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுறோங்கிற சம்பந்தமாக நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கிறேன் அப்படியான அந்த வேலை வேலை வாய்ப்பற்ற அந்த பட்டதாரிகள்கிட்ட இருந்து அவர்களுடைய தகவல்களை இணையவழி மூலமாக கலெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய எதிர்காலத்தில் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் சம்மந்தமான டிசிஷன் எடுக்கிறதுக்காக வேண்டி பல்வேறு சந்தர்ப்பங்களை இந்த மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சினால் மற்றும் ஒரு ஃபோ அந்த நான்கு விதமான சேர்குலர்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க இது சம்மந்தமான முழுமையான விவரத்தை இந்த பி பொசிட்டிவ் தமிழுங்கிற வெப்சைட்டில் நாங்கள் நினைச்சிருக்கிறோம் இந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்களில் முதலாவது வெளியிடப்பட்ட சேக்குலர் இரண்டாவது வெளியிடப்பட்ட ஷேக்குலர் மூன்றாவது வெளியிடப்பட்ட சேக்குலர் அதே போல் நான்காவது வெளியிடப்பட்ட ஷேக்குலர் நான்கு விதமான சேக்குலர்ஸையும் இதில் நான் வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறேன் வீடியோ படிவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே போல் எப்படி நாங்கள் இந்த டேட்டாவை என்டர் பண்ணுறோங்கிற சம்மந்தமான வீடியோ நான் ஆல்ரெடி மேட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ லிங்க் தண்ணி இது நீங்கள் இதையும் பார்த்துக்கொள்ளேயலும் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பதாம் மாதம் பத்தாம் திகதி இன்றைக்கி ஒரு நான்காவது சொண்டு சொன்று வெளியிட்டிருக்கிறான் பாருங்கள் வேலையாற்ற பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது அதாவது வழியில் தகவல்களை பெறுதல் சம்பந்தமான ஒரு தகவல் அறிவுறுத்தல்களாக அவங்க வழங்கியிருக்கிறாங்க அந்த வகையில் பாருங்கள் மேற்படி அரச மேற்படி தலைப்பில் அரச சேவைகள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சினால் அமைச்சின் செயலாளரால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டாம் மாதம் பதினோராம் திகதி அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த சேக்குலர்ஸ் இதில் வந்துட்டு லிங்க் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே சேர்க்குலர்ஸை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டாம் மாதம் பதினோராம் திகதி இன்றைக்கிற இந்த சேக்குலர்ஸ் அதே போல் அவங்க சொல்கிறது தி வெளியிடப்பட்ட அந்த அறிவித்தல் அந்த சேக்குலஸ் அதுக்கு அதுக்கு பிறகு அது தொடர்பான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதியை கொண்ட கடிதம் அதாவது இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது வேலையை வாய்ப்பாட்ட பட்டதாரிகள் சம்பந்தமாக பாடசாலையில் ஒர்க் பண்ணுறாக்கள் அவர்களுடைய டேட்டாவை எப்படி அவங்க கலெக்ட் பண்ணுற சம்பந்தமாக இதுவரைக்கும் அனுப்பி கொள்ள முடியாதவர்கள் எப்படியாக சில தகவல்கள் அவங்க வழங்கியிருந்தாங்க நீங்கள் அந்த சேர்க்குளரை பா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்கும் அவங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு செயற்குழரையும் மையமாக வைத்து இது தொடரப்பட்டதாக என்ன செய்கிறாங்க வெளியிடுறாங்க அந்த வகையில் பாருங்கள் அதற்கு நாங்கள் இணைய வழியில் தகவல்களை பெறுவதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் தரவுகளை உள்ளீடு செய்யும் திட்டத்திற்கு இணங்க இதுவரையில் எந்த ஒரு தகவலையும் உள்ளீடு செய்ய முடியாது போன பயிலுனர் பட்டதாரிகளுக்கு அதாவது இந்த டேட்டா பேஸில் உங்களுடைய நீங்கள் யூசர் நேம் கொடுக்குறீங்க ஒர்க் பண்ணலை யூசர் நேம் பாஸ்வேர்டையும் கொடுக்குறீங்க ஒர்க் பண்ணலை உங்களோட டேட்டாவை என்ட்ரு பண்ண இயலாமல் பெய்து எனவே அப்படியான சந்தர்ப்பத்தை ஃபேஸ் பண்ணின பட்டதாரி பயிலுனர்கள் நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை இவங்க இன்றைய செயற்குழரில் தந்திருக்கிறாங்க பாருங்கள் இதில் பாருங்கள் தொடர்புடைய கடிதம் இதில் இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலையும் இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலையும் பதிவு செய்ய முடியாது போன பட்டதாரி பயலுனர்கள் அவர்களுக்கு செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் இந்த திகதிகளில் பாருங்க இந்த பதிமூணு பதின பன்னெண்டு பதிமூணு பதினான்காம் திகதிகளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நா மூன்று நாளும் என்ன செய்வாங்க தகவல்களை உள்ளோடு செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது எனவே சந்தர்ப்பத்தை தவறவிட்ட பட்டதாரி பயிலுநர்கள் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அத்துடன் பாருங்கள் தொழில்நுட்ப காரணங்களுக்காக மிகவும் முக்கிய தகவல்களை உள்ளீடு செய்ய அல்லது மாற்றுவதற்கு முடியாமல் போன பட்டதாரை பயிலினர்களுக்கு அதாவது ஏதாவது நீங்கள் டேட்டாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சப்மிட் பண்ணக்குள்ள இரறாயிரிக்கும் அல்லது நீங்கள் சப்மிட் பண்ணுற நேரம் ஏதாவது ஒரு தவறு ஒன்று மிஸ்டேக் ஒன்று மனிதன்ற அடிப்படையில் மிஸ்டேக் ஒன்று நடக்கும் அந்த தவறு விடப்பட்டிருந்தால் அப்படியான பட்டதாரை பயிலினர்களுக்கு அத்தகவல்களை உள்ளீடு செய்வதற்கு அடுத்த சில நாட்களில் ஏற்பாடு செய்து கொடுக்க அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை திறப்புகிறாங்க எனவே கொஞ்சம் அவதானமாக தவறு விட்டவர்கள் இருந்து கொள்ளுங்கள் எனவே இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவர்களுக்கு இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் சொல்றார் சொல்கிறார் ஏற்கனவே தகவல்களை உள்ளீடு செய்த பட்டதாரி பயிலுநர்கள் தகவல்களை உள்ளீடு செய்யும் போது பிரச்சினைகள் ஏற்பட்டிருப்பின் அல்லது வேறு தகவல்கள் உள்ளீடு செய்யப்பட்டிருப்பின் பின்வரும் மின்னஞ்சல் முகவரியினூடாக தொடர்கள் அறிவித்து அதற்கான திருத்தங்களை செய்வதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன அதன்போது இது சார்ந்த மாவட்டத்துக்குரிய இந்த மின்னஞ்சல் முகவரி ஊடாக மாத்திரம் பிரச்சினையை சமீபிக்கவும் இதில் சொல்லப்படுற சுருக்கமான விஷயம் உங்களோடய அப்பாயின்மெண்ட் கோப்பி இருக்கும் உதாரணமாக உங்களோட அப்பாயின்மெண்டில் இருக்கிற பேர் உங்களோட என்ஐசியில் இருக்கிற பேர் உங்களோட என்ஐசி நம்பர் உங்களோட என் அதாவது அப்பாயின்மெண்டில் இருக்கிற என்ஐசி நம்பர் உங்களோட அட்ரஸ் பரவாயில்ல என்ற அட்ரஸ் மாறும் தானே எனவே இவை முக்கியமானவைகள் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்க முடியும் சொன்னால் என்ஐசியில் பிள்ளை இருக்கி உங்களோட பேரில் இனிஷியல் பிள்ளை பேரில் பிள்ளை அப்படி இருக்க முடியும் சொன்னால் நீங்கள் அதை நீங்கள் உங்களுடைய மாவட்ட மாவட்டத்துக்குரிய உங்களுடைய அப்பாயின்மெண்டில் பட்டதாரி பயலுனர்களாக அப்பாயின்மெண்ட் எடுத்தவர்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்டில் பிள்ளை முடியும் சொன்னால் நீங்கள் நிரப்பின ஃபோமில் ஏதாவது பிள்ளை முடியும் சொன்னால் கவனம் எடுத்து இதில் செய்ய அதுதான் ஏற்கனவே தகவல்களை உள்ளீடு செய்த பட்டதாரி பயிலினர்கள் தரவுகளை உள்ளீடு செய்யும் போதே பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பின் அல்லது வேறு தகவல்கள் உள்ளீடு செய்யப்பட்டிருப்பின் பின்வரும் மின்னஞ்சல் முகவரியினூடாக அதாவது உங்களோட என்ஐசி நம்பர் வேறு ஆனால் ந மாற்றி வந்த என்ஐசி நம்பரை யூசராகவும் பாஸ்வேர்டம் கொடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை கூட நீங்கள் திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர்கள் தந்திருக்கிற ஒரு விஷயம் பாருங்கள் கீழே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதாவது இலங்கையில் வந்துக்கிட்டு மொத்தமாக இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் இருக்குது அந்த இருபத்தி ஐந்து மாவட்டத்தையும் பேஸ் பண்ணி அந்த மாவட்டத்திற்குண்டு சொல்லி அவர்கள் என்னெஞ்சிருக்கிறாங்க ஒரு இமெயில் அட்ரஸை தந்திருக்கிறாங்க ரத்னபுரி என்று சொன்னால் இந்த ரத்னபுரிக்கு ஜிடிபி ரத்னபுரை ரெண்டாயிரத்தி இருபது அட் ஜிமெயில் டோட் காம் ஜிடிபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அட் ஜிமெயில் டோட் கோமனாக இருக்குது எல்லாத்துக்கும் அது பொதுவாக இருக்குது ஆனால் உங்கன்னா அதுக்கிடையில் வர மாவட்டங்களில் பேர் மட்டும்தான் நீங்கள் மாற்றம் வருது எனவே நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு கவனத்தில் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை திருத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக அவங்க சொல்கிறது குறிப்பு மின்னஞ்சல் முகவரியின் ஊடாக முறைப்பாடுகளை போது பட்டதாரி பயிலுனராக நியமிக்கப்பட்ட மாவட்டத்தில் இருந்து அதாவது நீங்கள் ஒரு ட்ரெயினியாக ஒரு மாவட்டத்தில் என்னஞ்சிருக்கிறீங்க நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க பட்டிருந்த நீங்கள் வெளியேறி வேறு மாவட்டத்திற்கு இன்னும் ஒரு மாவட்டத்திற்கு நீங்கள் பட்டதாரி பயிலுனராக நீங்கள் என்னைஞ்சிருப்பீங்க இடமாற்றம் பெற்றவராய்கி நீங்கள் அம்பாறையில் அப்பாயின்மெண்ட் அம்பாரா டிஸ்ட்ரிக்டில் அப்பாயின்மெண்ட் எடுத்திருப்பீங்க ஆனால் நீங்கள் டி எடுத்ததுக்கு பின்னால் நீங்கள் எங்கே மாறுறீங்க வெட்டிக்கோள டிஸ்ட்ரிக்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கு போயிக்கிங்கன்னு சொன்னா அவங்க சொல்கிற விஷயம் வெட்டிக்கோள டிஸ்ட்ரிக்ட்டுக்குரிய அந்த இமெயிலை நீங்கள் பா ப அந்த அந்த இமெயிலை நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த தெளிவாக இந்த அறிவித்தல் எங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க இந்த அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பதாம் மாதம் பத்தாம் தேதி இன்றைய தினம் இணைஞ்சிருக்கிறாங்க வெளியறிக்கிறாங்க இதோடு தொடர்பான நான்கு ஷியர்குலர் அறிவித்தல்களையும் இந்த லிங்கில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் இந்த பி பாசிட்டிவ் தமிழ் எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் நினைச்சி உங்களுக்கு இலகுப்படுத்தி தந்திருக்கிறோம் ஸோ நான்கு செயற்குழையும் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வாய்ச்சி கொள்ளுங்கள் ஏனெண்டா பட்டதாரி பயிலுனாரர்களாக இருக்கின்ற உங்களுக்கும் இந்த செயற்குளர் கட்டாயம் சேர்க்குலர் சம்மந்தமான ஒரு நொலேஜ் இருக்கணும் ஏனெண்டா இது சகலதும் உங்களுடைய தொழிலை மையமாக வைத்து தான் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே பட்டதாரி பயிலுனர்களாக தற்போது வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயினிஸ் வந்துக்கிட்டு உங்களோட தகவல்களை சரியான முறையில் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் பிழை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் எதிர்காலத்திலுடைய உங்களுடைய அப்பாயின்மெண்ட் நிரந்தரமாக்குறது உங்களுக்கு ஒரு வேறு பிளேஸ்மெண்ட் ஒன்று தாடுறது இப்படியான ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்காக இந்த டேட்டா கலெக்ஷனை செய்கிறாங்க எனவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவோட தொடர்பான எப்படியான அப்ளை பண்ணுறேங்கிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதும் சந்தேகங்களுக்கு இருந்தால் நீங்கள் களுக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் அறிஞ்சு சொல்ல சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி